அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல இருக்க வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. 2020 நியூமராலஜி பலன்கள். இதோ 2020 பிறந்து விட்டது. இந்த சமயத்தில் பிறந்த புத்தாண்டுல நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குமா, சங்கடங்கள் தீருமா என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும். சென்ற வருஷத்தில் நடக்காத அல்லது தள்ளி போன விஷயங்கள் இந்த வருஷமாவது நடக்குமா, ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுமா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். அதை ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க உதவுவது தான் அந்தந்த வருஷத்துக்கான ராசி பலன் அல்லது நட்சத்திர பலன். அதே சமயம் சிலருக்கு அவர்களின் ராசியோ நட்சத்திரமோ தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்படி பலன்களை தெரிஞ்சுக்கிறது? இன்னும் சிலருக்கு பிறந்த தேதி கூட தெரியாது, அவங்க எப்படி புத்தாண்டு பலனை பார்க்கறது? இதற்கெல்லாம் ஒரு எளிய வழிதான் புது வருஷமான 2020 எண் கணித பலன்கள். அதோட ராசி நட்சத்திரப்படியான பலன்கள் சுமாராக இருந்தாலும் பிறந்த தேதிப்படியான பலன்களாவது நன்மை தரக்கூடியதாக இருக்காதா என்று நினைக்கிறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். பிறந்த நாள் தெரிஞ்சவங்க அந்தந்த தேதியின் அடிப்படையில் பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாதவங்க அவரவர் பெயரில் உள்ள எழுத்துக்களின் அடிப்படையிலான எண்ணை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பலனை தெரிஞ்சுக்கோங்க. அவரவர் எண்ணுக்கு உரிய எளிய பரிகாரங்களை செய்யுங்க. 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களே, மனசில் இருந்த இனம் புரியாத குழப்பங்கள் நிம்மதியான சூழல் உருவாகக்கூடிய வருஷம். இந்த சமயத்தில் உங்கள் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் இருந்தால் ஏற்றமும் மாற்றமும் எதிர்காலத்திலும் நிலைக்கும். பணியிடத்தில் இதுவரை நீங்கள் சந்தித்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகத் தொடங்கும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த திரை விலகும். சந்தோஷமான இந்த சூழலில் கடந்த கால கசப்பு உணர்வை கடுமையான வழியில் யாரிடமும் காட்ட வேண்டாம். மனம் போல உயர்வுகள் வரும். இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நிச்சயமாகும். சிலரோட சூழ்ச்சி வலையில் சிக்கியிருந்த உங்களது திறமைகள் இந்த சமயத்தில் உயரதிகாரிகளால் உணரப்படும். அவங்க ஆதரவு நன்மைகளை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். இதுவரை பெரிதாக சொல்லும்படி பணியமையாத சிலருக்கு விசிட்டிங் கார்டை அடித்து பெருமைப்பட்டு கொள்ளும்படியான வாய்ப்புகள் தேடி வரும். சோம்பல் இன்மையும் வாக்கில் இனிமையும் இருந்தால் நன்மைகள் தொடரும். யாரோட தவறையும் பூதாகாரமாக்கி நீங்கள் புகழ் தேடிக்க வேண்டாம். தெரிஞ்ச பணியாக இருந்தாலும் அனுபவம் மிக்கவங்க ஆலோசனைகளை கேட்கறது நல்லது. செல்லா காசாக இருந்தவங்க கூட செல்வாக்கு அதிகரித்து நிம்மதி பெருமூச்சு விடலாம். இந்த சமயத்தில் யாரோட பழைய பகையையும் நினைவில் வச்சுக்க வேண்டாம். சின பேச்சும் சிடுசிடுப்பும் சீரான நன்மைகளை சீரழிச்சிடும். உணர்ந்து செயல்படுறது உத்தமம். மேலதிகாரிகள் நேசக்கரம் நீட்டும்போது வார்த்தைகளில் நிதானம் இருக்கட்டும். பெருமைகள் வரும்போது தற்பெருமை அதிகரிச்சா எல்லா நன்மைகளும் தற்காலத்திலேயே முடிஞ்சிருங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு மமதையை இருக்கிடுங்க. வீட்டில் விசேஷங்கள் வரத் தொடங்கும். விட்டு பிரிஞ்சிருந்த உறவும் நட்பும் மீண்டும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாட்டுக்கு நேரம் அமையும். மனப்பேரும் மகப்பேரும் மனம் போல கைகூடும். பூர்வீக சொத்தில் விட்டு கொடுத்து போகிறது தான் ஆதாயம். வீடு, மனை, வாகனம் புதுப்பிக்க வாங்க சந்தர்ப்பம் வரும். வரவு அதிகரித்தாலும் செலவு சேர்ந்து வரும். சுப விரயமாக ஆக்கி அசையும் அசையா பொருளாக தக்க வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். குடும்பத்து பெரியவங்க உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. வாரிசுகளால் பெருமை சேரும். அவங்க வாழ்க்கையில் தடைப்பட்ட படிப்பு, பணி, திருமணம், மகப்பேறு எல்லாமே தடை விலகி கைகூடும். பழைய கடன்கள் முழுமையாக பைசலாகும். நீத்தார் கடன் எதையும் நிலுவை இல்லாமல் செய்து முடிக்கிறது நிம்மதியை நிலைக்க வைக்கும். வரவை முறையான வழிகளில் சேமிக்கிறது அவசியம். அனாவசிய கேளிக்கையும் தேவையில்லாத ஆடம்பரமும் கையிருப்பையும் கரைச்சிடும். நிதானமாக செலவிடுங்க. 3 முன்னால் குடும்ப உறவுகளை குதர்க்க பேச்சால் குத்துறதும் கிண்டல் என்கிற பெயரில் கிழிச்சு எறிகிறதும் கூடாது. வேடிக்கையான வன்சொல் வேதனையான பிரிவை ஏற்படுத்திடலாம்.
வார்த்தைகள் அம்பாக இருப்பதை விட அன்பாக இருந்தா உறவுகளால் உயர்வுகள் உருவாகும். செய்யும் தொழில் எதுவானாலும் சீரான உழைப்பும் நேரான செயல்களும் இருந்தா சேதாரம் குறைஞ்சு ஆதாயம் அதிகரிக்கும். முதலீடுகள் முடங்கி கிடந்த நிலை மாறும். கூட்டு தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் உருவாகும். பலகால கனவாக இருந்த தனி தொழில் தொடங்கும் ஆசை ஈடேறி தலை நிமிர்ந்து நடக்க சந்தர்ப்பம் வரும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் லாபம் சீராகும். அதே சமயம் எந்த வர்த்தகத்திலையும் அவசரமும் அலட்சியமும் கூடாது. புதிய முதலீடுகளை தேவையில்லாமல் முடக்க வேண்டாம். சட்ட புறம்புக்கு தலையாட்டினா தலை நிமிரவே முடியாதபடி ஆயிடும். உணர்ந்து செயல்படுங்க. அரசு அனுமதி பெற வேண்டிய தொழில்களில் நேர்மையான நேரடி முயற்சிகளை செய்யுங்க. இரும்பு கனிம வர்த்தகம் இரட்டிப்பு லாபம் தரும். கால்நடை வளர்க்குறவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறது நல்லது. பரம்பரை தொழிலில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்படும். காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை செய்வது கணிசமான லாபம் தரும். தனியாரிடம் கடன் வாங்கி எந்த முதலீடோ தொடக்கமோ செய்ய வேண்டாம். வங்கி கடனோ அல்லது சொந்த சேமிப்போ முதலாக இருந்தால் முழுமையாக நன்மைகளை பெறலாம். அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு திறமைக்கும் செயல்திறனுக்கும் ஏற்ப மதிப்பு உயரும். எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் வந்து சேரும். இதுவரை அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத சிலருக்கு பெயரும் புகழும் பெருமையும் கிட்டும். மேலிடத்தின் ஆதரவு மகிழ்ச்சி தரும். மேன்மையான இந்த காலகட்டத்தில் கீழ்மையான எண்ணம் எட்டி பார்த்தா எல்லாமே தலைகீழாயிடும். உணர்ந்து செயல்படுங்க. கையெழுத்திடும் சமயங்களில் கூடுதல் கவனமாயிருங்க. வீண் பெருமைக்காக யாருக்கும் ஜாமீன் தருவதை தவிருங்க. யாருடைய பேச்சையும் நம்பி மேலிடத்துக்கு எதிரான எந்த செயலையும் கனவிலும் செய்ய வேண்டாம். கனவு களையும் போது வாழ்க்கையே வறண்டுடலாம். உணர்ந்து நடப்பது உத்தமம். பெண்களுக்கு அமைதியான செயல்கள் இருந்தால் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டுங்க. இல்லத்தில் உங்கள் வாக்கு செல்வாக்கு உயரும். கணவருடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த மனப்பேரும் மகப்பேரும் மனம் போல அமையும். ஆடை ஆபரணம் அசையும் அசையா பொருட்சேர்க்கை ஏற்படும். போலி நகைகளால் ஏமாற வாய்ப்புண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவோ விற்கவோ குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனை அவசியம் கேளுங்க. வீடு வாகனம் மற்றும் சந்தர்ப்பம் வந்தால் தவிர்க்காம உடனடியாக செய்திடுங்க. இரவு நேரத்தில் தனிமை பயணத்தை தவிருங்க. குலதெய்வத்தை தினமும் வணங்குறத வழக்கமாக்கிக்கங்க. தரல் பெறலை நேரடியாக செய்யுங்க. எதையும் உடனுக்குடன் குறிச்சு வையுங்க. வாரிசுகள் நடவடிக்கைகளை அன்பால திருத்துங்க. பூர்வீக சொத்து லாபம் தரும். பெரும் தொகை வரும் சமயத்தில் குறுந்தொகையை பிறருக்கு உதவி செய்யும் செலவிடுங்க. உங்கள் உயர்வுகள் உறுதியாகும். கலை படைப்பு துறையினரின் பல நாள் கனவுகள் நனவாகத் தொடங்கும். ஏக்கமும் தேக்கமும் மாறி ஏற்றமும் மாற்றமும் உருவாகும். வாசல் தேடி வரும் வாய்ப்புகளை வரட்டு கௌரவத்தால் விரட்டிட வேண்டாம். பழைய பெருமைகளை தம்பட்டம் அடிக்கிறத விட புதிய சாதனைகளை படைக்கிறது தான் நல்லது. முகஸ்துதி பாடும் நபர்களை தாட்சண்யம் இல்லாமல் ஒதுக்குங்க. மாணவர்களுக்கு திறமைகள் பளிச்சிடும் காலகட்டம். அதிகாலை படிப்பு சோதனைகளை விரட்டி சாதனை படைக்க செய்யும். அயல் நாட்டு கல்வி வாய்ப்புகளை ஆராயாமல் ஏற்றுக்க வேண்டாம். இரவு நேரத்தில் வெகு நேரம் விழிச்சிருக்கிறத தவிருங்க. எதிர்பால் நட்புகளிடம் கவனமாக பழகுங்க. தேர்வுகளுக்கு செல்லும் முன் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பெற்றோரை வணங்கிட்டு புறப்படுங்க. எந்த சமயத்திலும் கவனத்தை சிதறவிடாமல் இருங்க. கட்டாயம் பெருமையும் புகழும் சேரும். வாகன பயணத்தில் வேகமும் வித்தை காட்டலும் கூடவே கூடாது. தொலைதூர பயணம் எதையும் தொடங்கும் முன் வழிபாதை விநாயகரை வணங்கி சிதறுக்காய் உடைச்சிட்டு புறப்பட மறக்க வேண்டாம். இரவு நேர பயணத்தில் போதுமான ஓய்வு அவசியம். இரத்த அழுத்த மாற்றம் நரம்பு உபாதை சர்க்கரை உபாதைகளை உடனே கவனியுங்க. பெண்கள் மார்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே சிகிச்சை எடுத்துக்கங்க. 50 வயதை கடந்தவங்க முடிஞ்சால் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கங்க. உணவில் சுத்தம் சுகாதாரத்தை கடைபிடியுங்க. வறுத்தது பொறித்ததை குறைவாக எடுத்துக்கங்க. இந்த வருஷத்தில் ஒரு தடவை சங்கரன் கோவில் சென்று சுவாமி அம்பாளை வணங்குங்க.
அங்கே இருக்கிற ஸ்ரீ சக்கர குழியில் அமர்ந்து தியானம் பண்ணுங்க. புற்றுமண் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு தினமும் தூய தீபம் காட்டி வணங்குங்க. மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமையில் பக்கத்து கோயில் முருகனை மனதார வணங்கிட்டு வாங்க. வருஷம் முழுக்க வாழ்க்கை செழிக்கும். இன்ன நேர்களே, இந்த வீடியோவில் 2020 நியூமராலஜி பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.